இடம்பெறும் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி மௌனராகம் எபிசோடில் வந்துட்டு நம்ம சத்யா வந்துட்டு அந்த பொண்ணுக்கு வந்து சாப்பாடு ஊட்டுறது இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்காங்க. சரி ஓகே, நம்ம டைம் ஆச்சு, ஸ்கூலுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பும்போது சத்யா அக்கா வந்தே ஆகணும்னு அடம் பிடிச்சி சத்யாவை வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. சரி ஓகே, அந்த பாட்டியும் வந்து பரவாயில்ல வாமா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. இதுக்கிடையில் நம்ம ருக்மணி வந்துட்டு சத்யாவோட ஃபோட்டோ காமிச்சு, இந்த பொண்ணு இந்த ஸ்கூலுக்கு வரும், இந்த பொண்ணு கூட ஒரு குழந்தை வரும், அந்த குழந்தைய நீ வந்து கடத்தணும் அப்படின்னு சொல்லி யாரோ ஒரு கடத்தல்காரங்கள்ட்ட வேறவே போய் பணமெல்லாம் அட்வான்ஸ் கொடுத்துட்டு வராங்க நம்ம ருக்மணி. அவங்களும் சரி ஓகே டீட்டெயில்ஸ்லாம் அனுப்பி வைங்க, நான் வேலையை பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. இதுக்கடையில் நம்ம சத்யா வர்றதை வந்துட்டு வருண் பார்க்குறாரு. பார்த்தோன்னே நம்ம ஸ்ருதி வந்துட்டு அவங்கள ஏற்றி விடுறதுக்காக, என்ன பார்த்தீங்களா அவள் சத்யா வந்துட்டு நீங்கள் இல்லாத சந்தோஷம் துக்கமெல்லாம் இல்லை, அவள் நல்லா சந்தோஷமாக தான் இருக்கா, இப்போ என்ன கிடைக்குதோ அதை வந்துட்டு அப்போதைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கா, அவங்களுக்கு தான் அந்த கவலைலாம் இருக்குது, அவளுக்கு அந்த கவலை இருக்க மாதிரியே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சத்யாவுக்கு அகெயின்ஸ்டாகவே எல்லா பாயிண்ட்ஸையும் நெகட்டிவாக வருணை வந்து சொல்லி இன்னும் கொஞ்சம் அவன் மேலே வந்து வெறுப்பை உண்டாக்குறாங்க. அதே மாதிரி வருண் அதெல்லாம் யோசிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது மனோகர் வந்து என்னாச்சுன்னு கேட்கும்போது இந்த மாதிரி சத்யாவை பார்த்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. உடனே நான் வந்து கோமா பேசினாலும் அவள் எப்படி என்னை விட்டுட்டு போகலாம், என்னை பற்றி அவள் யோசிக்கவே இல்லைல்ல, அப்போ இவ்வளோ நாள் பழகுனது போய்யா அப்படின்ற மாதிரிலாம் வருண் வந்து யோசிக்கிறாரு. மனோகர் வந்துட்டு இல்லை இல்லை அதெல்லாம் சரியாயிரும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ தானே கோவப்பட்ட, நீனே போய் பேசு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஷீலா வந்துட்டு அதை தடுத்து, அதை எப்படி அவள் தானே வீட்டை விட்டு போனால் அவள் வரட்டும் அப்படின்ற மாதிரி தடுக்கிறாங்க. அதோட இன்றைக்கி எபிசோட் முடிஞ்சுது. நீங்கள் இன்றைக்கி எபிசோட் பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கூடவே மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.